காலையில நான் பேச போவது மிகுந்த கிருபை, தேவனுடைய கிருபை. யோவான் முதலாம் அதிகாரம் 17 வசனம், John chapter 1 verse 17, யோவான் 1:17. எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணம் மோசேயின் மூலம் கொடுக்க பண்ணப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம், இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாயிற்று. பைபிள் சொல்லுது, நியாய பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணம் என்றால் சட்ட திட்டம், சட்டங்கள் கற்பனைகள் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபை இயேசுவினால் உண்டானது. நியாய பிரமாணம் சட்டங்கள் மனிதனை நல்லவனாக மாற்றாது. சட்டங்கள் மனிதனை குற்றவாளிகளாய் காண்பிக்கும். முன்பு சட்டமே இருக்கவில்லை. சட்டம் இல்லாத காலத்தில் பாவம் இல்லை. பாவம் சட்டம் வந்தோடனே பாவம் பெருகிட்டு. ஹைவேல ரொம்ப ஸ்பீடா போனா பிரச்சனை இல்லை. ஆனா ஹைவேல ஒரு போர்டு இப்ப போட்டுட்டான், 100க்கு மேல போக முடியாது, 100க்கு மேல போக முடியாது, 100 ஸ்பீடுக்கு மேல போக முடியாதுன்னு வந்த பிறகு 100க்கு மேல போறவெல்லாம் குற்றவாளி. அப்ப நியாய பிரமாணம் நம்மை குற்றவாளி ஆக்குது. சர்ச்சுக்குள்ள சப்பாத்து போட்டு வந்துக்கீங்க, எந்த தப்பும் இல்லை. ஆனா நான் சர்ச்சில் வெளியில ஒரு போர்டு போட்டா சப்பாத்து சர்ச்சுக்குள்ள போட வேணானு, அதுக்கு பிறகு யாராவது போட்டு வந்தா அந்த சட்டம் உங்களை குற்றவாளியாய் மாற்றும். நியாய பிரமாணம் மனுஷனை பரிசுத்தமாக்காது, மனுஷனை குற்றவாளியாய் காண்பிக்கும். சிகரெட் எங்க வேணாலும் குடிக்கலாம், பிரச்சனை இருக்கல. அது கொலை செய்கிற குற்றமோ இல்லாட்டி போதை வஸ்துக்கு தண்டனைக்குரிய விஷயமும் இல்லை. ஆனால் கடந்த கவர்மெண்ட் ரோட்ல பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிக்கூடாது. இப்ப யாராவது பப்ளிக்ல பஸ்ல சிகரெட் குடிச்சா அவன் குற்றவாளி, குற்றவாளி. ரோட்ல எங்க வேணாலும் நீங்க கிராஸ் பண்ணலாம். இப்ப மஞ்சள்ல கிராஸ் பண்ணல, கூப்பிட்டு டியூஷன் வைக்கலாம். ஏன் தலையை கீழே போடுக, படிச்சா இல்ல? நிறைய பேர் டியூஷன் படிச்சு வந்திருக்காங்க, குப்பை எங்கேயும் போடல. ஆனா குப்பைய போட்டா ஒளிஞ்சி ஒரு வேனுக்குள்ள இருந்து குப்பைய போட்டு போலீஸுக்கு கொண்டு போவாங்க. அப்படி இல்ல, கோர்ட்ல கொண்டு போய் ஃபைன். அப்ப சட்டங்கள் மனிதனை குற்றவாளியாய் மாற்றுது. குற்றவாளியான பின்பு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், தாழ்வு மனப்பான்மை, எனக்கு முன்னுக்கு வர முடியாது. இப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை வருது. கிருபை சொல்லுது, நீ முன்னுக்கு வா, நான் உன்னை பயன்படுத்துறேன். ஐயோ நான் தப்பு பண்ணனே, அப்ப கிருபை சொல்லுது அதை நான் பார்த்துக்கொள்ளுறேன். அப்ப கிருபை நம்மை வாழ வைக்குது, கிருபை நம்மை உயர்த்தி இருக்குது. இன்னைக்கு நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. அது கிருபை, கிருபையால் வாழ்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் கிருபை. இன்னைக்கு இப்படி அழகா உடுத்து நாங்க தேவ வசனத்தை பேசுறது கிருபை. கிருபை, கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் தேவனுடைய தயவு. தேவ தயவு என்றால் தேவனுடைய வல்லமை. யாராலும் செய்ய முடியாதது ஒரு ஆள் செஞ்ச பிறகு கேட்குறங்க, நீங்க மட்டும் எப்படி செஞ்சுங்க? எல்லாமே தேவனுடைய கிருபை, எல்லாம் தேவனுடைய கிருபைனா தேவனுடைய வல்லமை. கிருபை என்றால் என்ன? தேவனுடைய, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கிருபைனா என்ன? தேவனுடைய. கிருபைனா என்ன? தேவனுடைய. ஏய், ஒன்று ரெண்டு பேர் பதில் கொடுக்காங்களே, ஏன்னா என் பக்கத்தில் ரெண்டு சொல்லுது, இதை நான் சொல்லணும். கிருபை என்ன? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை. எப்படி பிரதர் இவ்வளோ சீக்கிரம் முன்னுக்கு வந்தீங்க? ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாம் கடவுளை கிருபை. அதாவது கடவுளையா வல்லமை. தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். மனிதன் என்றால் சரீரம் அல்ல, மனிதன் என்றால் சரீரம் அல்ல. இந்த சரீரத்துக்குள் வாழும் ஒரு ஆவி, அதுக்கு பேர் தான் மனிதன்.
சரீரம் சாகும், ஆனால் மனிதன் நான் சாக மாட்டேன். அப்ப உள்ள இருக்க, இந்த உள்ள இருக்க மனிதன் பாவம் செய்தான், ஜென்ம சுபாவம். உள்ள இருக்கவனுக்கு பேர் என்னது? மனிதன். சொல்லுங்க, தேவன் யாக படைத்தார் மனிதனை, மனிதனை சிருஷ்டி, மனிதன் மனிதன் பாவம் செய்த பின்பு இயேசுவை பார்த்தான், சிலுவையை பார்த்து என்னை மன்னியும், நீ எனக்காக மறித்தது உண்மை. அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய மரணத்தின் நிமித்தம் அவருடைய அடக்கத்தை ஏற்றுக்கொள்ள விசுவாசித்தல். சொல்லுங்க விசுவாசித்தல். ஹே, பக்கத்து ரெண்டு பேர் சொல்லு, அப்படி இல்லை, சொல்லுங்க விசுவாசித்தல். விசுவாசிக்கும் பொழுது, அந்த அடக்கத்தை விசுவாசிக்கும் பொழுது, நம் மனிதன் நான் மறித்தேன், அவரோடு சிலுவையில் அறைய பண்ணப்பட்டேன், நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், முடிஞ்சு. அதுக்கு பிறகு பாதாளத்துக்குள்ள நான் போயிட்டேன். ஏன்? அவர் போனதை நம்புறேன். அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த சரத்துக்குள்ளே கத்த ஒரு புதிய ஆவியை தந்தார். என்ன தந்தார்? புதிய ஆவி. அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய மனிதன். சரத்துக்குள்ள முந்தி இருந்ததுக்கு பேர் என்னது? மனிதன். சொல்லுங்க, இப்ப இருப்பது ஆவிக்குரிய மனிதன். இந்த ஆவிக்குரிய மனிதன், இது புதுசு. எனவேதான் பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவெல்லாம் ஒளிந்து போன. என்ன சிருஷ்டி? புது, புதி, புதுசாய் படைத்தார். பிராண்ட் நியூ. நீங்க யாரு? புதுசு. சொல்லுங்க, சரீரம் பழசு, புது ஆவி, ஆனா சரீரம் பழசு. ஆனா சாவுக்கு ஏதுவான சரத்தை நமது ஆவி உயிர்ப்பிக்கும். இப்ப கேக்க, நீங்க புதுசு, அந்த புதுசுக்கு பேர் என்னது? ஆவிக்குரிய மனிதன், இல்லாட்டி பரிசுத்தவான், நீதிமான். நீங்க முந்தி பாவம் செஞ்சிருக்கீங்களா? இப்ப இல்ல, முந்தி ரட்சிக்கப்படும் போது பாவம் செஞ்சிருக்கீங்களா? சொல்லுங்க சத்தமா, ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா இல்ல. முந்தி நான் பாவம், எனக்கு பாவனை என்னன்னே தெரியாது, வேலை கொடுத்த கடிக்கவும், ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது. முந்தி நான் பாவம் செஞ்சனா? இல்ல. ஏன்னா அதை பத்தி எனக்கு தெரியாது, ஏன்னா இது புதுசு. விளங்குச்சா? நான் விளங்க மாதிரி சொல்ல, இது ஒரு வீடு, இதுதான் சரீரம். இது என்னது? வீடு, சரீரம். இதுக்குள்ள ஒரு ஆள் இருந்தாங்க இந்த வீட்டில். இந்த வீட்டில் இருந்தவர் ஒரு ஆள் கிட்ட போய் கடன் வாங்கினாங்க, 2 லட்சம் கடன் எடுத்துட்டாங்க. கடன் எடுத்தவன் கொஞ்ச காலம் இருந்துட்டு போயிட்டான் வீட்டை விட்டு. எல்லாம் இணைப்பாங்க ரபா ஷக்கா ராதா லாபா ராதா நாகையா கவுனிங்க. கடன் எடுத்தவன் வீட்டை விட்டு போயிட்டான். இப்போ நீங்கள் புதுசாக அந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வந்தோடனே கடன் கொடுத்தான் வீட்டுக்கு வா, வந்து ஏய் நான் உனக்கு கடன் கொடுத்தேன் தானே, என் கடனை தானு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க, கடன் முந்தி எடுத்தீங்க தானே, முந்தி எடுத்தீங்களா? இல்ல, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஏன்னா நான் புதுசா வந்தேன், முந்தி எவனோ இருந்திருக்கான், அவன் எங்க போய் தொலைஞ்சு போனான்னு தெரியாது, எல்லாமே புதுசாயிட்டு. ஆமே. அப்ப நான் முந்தி பாவம் செஞ்சனா? நீங்க முந்தி பாவம் செஞ்சீங்களா? சொல்லுங்களே, எனக்கும் பாவத்துக்கு சம்பந்தமே இல்ல, நான் புது சிருஷ்டி, நான் ஜீவ சுவாசத்தினால் வந்தேன், ஆனா இப்ப தேவனுடைய ஆவினால் வந்தேன். ஆமே, விளங்குச்சா? நான் புது சிருஷ்டி. சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி.
இப்ப இந்த புதிய சிருஷ்டி இந்த ஆவிக்குரிய மனுஷன் எப்படி வேலை செய்ய வைக்கணும் பாங்க. சக்சஸ் லைஃப் எப்படி பாங்க? எப்ரே 1:3 ஹீப்ரூ சாப்டர் 1:3 எப்ரே 1:3 இவர் யார்? இவர்னா இயேசு. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், இயேசு தேவனுடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய தன்மையின் குவாலிட்டி, தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டாக்கி, அவரே அவரால் எங்க பாவத்தை சுத்திகரிப்பை உண்டாக்கி உன்னதத்துல மகத்துவமான வலது பாகசத்தில் உட்கார்ந்தார். ஓ சகாரியா, இயேசுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வல்லம் வந்துக்குப்பாங்க. கவனி 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 கவனிங்க, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நாமும் அவரோட கூட உயிர்த்தெழுந்தோம் புதுசா. அப்ப அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவருக்கு கிடைச்சதை பாருங்க, அதே இது அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சு இருக்க வேணும், இருக்க வேணும். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தேவனுடைய மகிமையின் பிரகாசம் வந்துச்சான், இரண்டாவது தேவனுடைய தன்மை அவருடைய குவாலிட்டி வந்துச்சான், சர்வத்தை உண்டாக்க ஆட்டி படைக்க ஒரு சக்தி வந்துச்சான், ஒரு வல்லமை. அதுதான் இயேசு. இது யாரால உண்டாகிச்சு? பிதாவாகிய தேவனால இயேசுவுக்கு சகலமும் அவர் மூலம் உண்டாயிட்டு. ஆமே. அவர் எப்படிப்பட்டவர்? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துறவர். ஆண்டவர் ஒரு நாளும் மகிமையா வானத்துல 100 தேவதூதர்களை அனுப்பி வெளிப்படுத்த மாட்டார். அவர் உங்களை கொண்டு என்னை கூட தான் வெளிப்படுத்த போகிறார். ஆமென். அப்ப உங்க மூல என் மூல மகிமை வரப்போகுது. இரண்டாவது தேவனுடைய தன்மை, தேவன் யார் என்பது உங்களை பார்த்து மக்கள் பார்க்க போறாங்க. சர்வத்தையும் செய்யக்கூடிய ஒரு வல்லமை உங்ககிட்ட வரப்போகுது. இது எப்படி? இது இயேசுக்கு வந்துச்சு. ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன். இது யாருக்கு வந்துச்சு? இது எப்படி நமக்குள்ள பெறுறது? வாசிக்கலாம். எபிரேயர் மன்னிங்க, எபேசு 2:19 நான் வாசிக்கிறேன். எபேசன் சாப்டர் 1:19. ஆர் யூ ரெடி? ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன்னு போகக்கூடாது, இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டு போக வேண்டும். கவனிங்க, தாம் கிறிஸ்துவை மறுத்தோழ்ந்து எழுப்பி அவரை எழுப்பினார். யார? இயேசுவ. சொல்லுங்க யார்? யாரு? பிதா எழுப்பினார். அப்ப உங்களையும் என்ன அவர் எழுப்பினாரா இல்லையா? எழுப்பினார். எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது வல்லமையின் சத்துவத்தின் வல்லமையின் படியே தேவன் இயேசுக்குள்ள தன்னுடைய வல்லமை சத்துவத்தை அனுப்பி செய்த அந்த வல்லமையின் படியே என்ன செய்தார்? இயேசுவிடத்தில் மகிமையின் பிரகாசத்தை கொடுத்தார், தேவனுடைய தன்மையின் சொரூபத்தை கொடுத்தார், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையினாலே தாங்கும்படி செய்தார். எல்லாத்தோட வல்லமை தாங்கும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் தாங்கும். அவருடைய வார்த்தை தாங்குச்சு, அவர் தாங்கினார். 1000 பேர் எதிர்த்தாலும் தாங்கினார். ஜெயிக்கிற வல்லமை இருந்துச்சு. இப்படிப்பட்டவராக இருந்து உன்னதத்தில் அவர் உட்கார்ந்தார். அப்ப தாம் இயேசுவை எழுப்பி மரணத்திலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே. அடுத்தது விசுவாசிக்கவளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று. யாருக்கு? விசுவாசிக்கலாகிய நம்மிடத்துல. நீங்க விசுவாசித்தால் இயேசுவிடத்தில் என்னத்தை என்னத்தை செய்தாரோ அவை அத்தனையும் பிதாவாகிய தேவன் உங்களிடத்திலும் அதை செய்து அவர் காண்பிப்பார்.
அதே செய்வார். எந்த மகிமையை தேவன் இயேசுக்கு போட்டு அதன் மூலம் உலகத்துக்கு தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தினாகோ, நீங்க விசுவாசித்தால் தேவன் அதே மகிமைய உங்க மூலம் அவர் கொண்டு வந்து உங்க மூலம் காண்பிப்பேன்னு சொல்ல. அதற்கு என்ன தேவை? விசுவாசம். நீங்க விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக தேவன் இதை செய்தார். இயேசு வல்லமையாக காகணும் பிதாவாக தேவன் இப்படிப்பட்ட வல்லமை கொடுத்தார். நீங்க விசுவாசிக்க ஆரம்பித்தால் அதே காரியத்தை தேவன் அந்த மகத்துவம் இன்னதென்று நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். தேவன் எப்படிப்பட்டவன் அறிந்து கொள்வீர்கள். தேவனை வல்லமை அறிந்து கொள்வீர்கள். தேவனை பலத்தை அறிந்து கொள்வீர்கள். தேவன் அதை காண்பிக்க போவார். எத்தனை பேர் இந்த சர்ச்சில் நம்புறீங்க தேவனுடைய மகிமையின் மகத்துவத்தை? சத்தமாய் சொல்லுங்கள். இயேசுவிடத்தில் பிதா தன் வல்லமையினாலே தெய்வீக பிரசன்னத்தை மகிமையின் பிரகாசத்தை கொடுத்தார். அந்த குவாலிட்டியை கொடுத்தார். நீங்க விசுவாசிக்க ஆரம்பித்தால் தேவனுடைய தன்மை உங்களுக்குள்ள வரும். நீங்க தேவனை மாதிரி மாறுவீங்க. அந்த குவாலிட்டி சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் வல்லமை நான் நிரப்பிய பிதாவாக தேவனே உண்மை விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட வல்லமையான காகதை செய்ய காவலாம். நீ அவரை கிருபையினாலே வல்லமையினால் நிரப்பிய தேவன் நான் அதை விசுவாசிக்கிறேன். உலகத்தில் யாரும் பார்க்காத மகிமை தேவன் உங்கள் மூலே போல் வெளிப்படுத்த விரும்புகிறார். மகத்தொழுது எழுப்பி அவகடத்தில் நடப்பித்த தமது வல்லமையின் சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலும் தேவன் அந்த மகத்துவத்தை அவர் நீ பார்க்கும்படி அறிந்து கொள்ளும்படி அவர் உனக்கு காண்பிக்க போகிறார். இந்த இடத்துல அந்த மனிதன் என்ன சொல்றான்? அந்த மனிதன் என்ன சொல்றான்? அறியும் படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேணும். உங்க கண்ணு திறக்க வேணும். கிறிஸ்தவ சொன்ன பிச்சை எடுக்கிற வாழ்க்கை அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துற வாழ்க்கை. அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. உங்க கண்ணை திறக்க வேணும். இந்த சகத்துல கண்ணீர் இல்லாம வாழ முடியும். ஆனா உங்களுக்கு இப்ப தேவை உள்ளான ஆவிக்குற மனிதனை கண் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய போய்கிறது. நீங்க விசுவாசத்தால் பெற்றுக் கொள்வீங்க. என்ன தேவனுடைய தன்மை உங்களுக்குள்ள வர போகுது. நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு கோபம் வராது. நீங்க அன்புள்ளவங்களா மாறுவீங்க. நீங்க வித்தியாசமாக போறீங்க. உங்களுக்கு அந்த பொறுமையை தரப்புகிறார். தேவன் எப்படி இருக்காரோ அதே போல நீங்களும். விசுவாசிங்க. விசுவாசிகளாக நம்மிடத்தில் அவர் காண்பிக்கும்படி அவர் நீங்க அறிந்து கொள்ளும்படி அவர் செய்ய போகிறார். உட்காங்க. விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகத்துவமான மேன்மையான மகத்துவம் உங்களை காண்பிப்பார். அவருடைய வல்லமை காண்பார். இயேசுவிடத்தில் காண்பித்தாங்க அதே இதை நீங்க நம்புறா உங்க மூலம் மகத்துவம் வெளிப்படும். தேவனுடைய தன்மை வெளிப்படும். எதையும் தாங்க எத்தனை வேலை கொடுத்தாலும் செய்ய முடியும். சிலாக்கள் சொல்லுவாங்க, ஐந்து நாள் இதை செஞ்சு முடிக்க முடியாது. ஓம் பலத்தில் முடியாது, அவருடைய பலத்தில் முடியும். அவருடைய பலத்தில்
நான் ஒத்த மனுஷன இவ்வளவு வேலை இவ்வளவு இப்படி செய்ய, நீ ஒத்த மனுஷன் நீ நினைச்சா உனக்கு முடியாது. ஆனா நான் நிப்பது தேவனுடைய வல்லமையில. தேவனுடைய வல்லமை அவ காண்பிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமான மன இறுதிய கண்ணை கொடுக்கணும். என்ன கண்ணு? மன கண்ணு. இந்த கண்டு கண்ணெல்லாம் வாழ முடியும், ஆனால் அந்த கண்ணில் அடியே நீ கூட நகப்பாய். வாழ்க்கையில் இதுதான் தேவை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிசாசு, இந்த பைபிள் சொல்லுது உங்கள் கண்களை பிசாசு குருடாக்கிட்டான். எப்படி இயேசு வாழ்ந்தாவோ அதே போல் உங்களுக்கு எனக்கு வாழ சொல்லுங்களேன். வாழ ஆமே. எங்களை உயர்த்தும் அவருடைய லெவலுக்கு நம்ம உயர்த்தும். இப்போ வாசிங்க எபேசியர் 3. ஆ, நான் வாசிக்க எபேசியன் சாப்டர்ஸ் 3:6. உங்களுக்கு எனக்கும் இயேசுநாதர் லெவலில் வாழ முடியுமா முடியாதா? பிசாசு சொல்லுவான் பொய்க்காக, முடியாது. நீங்கள் விசுவாசிக்கணும் அதை பெற முடியும். எபேசியர் 3:3 அதிகாரம் ஆகவசனம். இந்த ரகசியம் என்னது? மெதுவாக சொல்லுங்க. ஏன்னா அது என்னது? ரகசியம். இதோ ரகசியம், மற்றவங்களுக்கு தெரியாது. அவரை போல மாறலாம், அவரை போல வாழலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியினாலே வெளிப்பட்டிருக்குது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இது யாருக்கும் தெரியாத ரகசியம். இது கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அவர் வெளிப்படுத்திக்க. இது ஒரு ரகசியம். அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய குவாலிட்டி நம் வாழ்க்கையில வைத்து வாழலாம். ஆமே. இந்த வல்லமை இப்ப என்ன கவனிக்க, பிதா இயேசு உயிரோடு எலும்பின பின்பு அவருடைய மகிமையின் பிரகாசத்தையும் அவருடைய தன்மையின் சுரூபத்தையும் சகலத்தின் தாங்குகிற சக்தியையும் பிதாட வலது பக்கம் உட்கார அந்த பலத்தையும் அவருடைய வல்லமையினால் உண்டாக்கினார். அவருடைய வல்லமை வந்துச்சு, அதை விசுவாசித்தால் அது நமக்கும் அப்படியே வரும். இப்போ கவனிங்க, அந்த வல்லமை, அந்த வல்லமை என்னது? தேவனுடைய, தேவனுடைய ரெண்டு பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலும். உங்களை அழைத்தது யாரு? இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை பேர் சொல்லி அழைத்தேன். நம்மை அழைத்த இயேசுவை நீ அறிய 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 அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க அறிய அறிய அறிய. ஓ, ஸ்டாப் பண்ணிட்டேன். அவர் உயிரோடு எலும்பின பின்பு கரைக்கு வந்தார். எல்லா சீசகம் மகப்படி மீன் பிடிக்க போய்தான். சீசகம் பார்த்துக்கிட்ட, ஹே பிள்ளைகளே ஏதாவது சாப்பிட இருக்குதா? உடனே, ஐயோ ராத்திரிலாம் நாங்கள் மீன் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கல. இயேசு நான் போயிட்டு தான் வலை வலது பக்கம் போடு. எல்லாம் போயிட்டாங்க. போன உடனே வலை கிளியத்தக்கதாக ரெண்டு படகு நிரம்ப மீன். எங்க? கடல்ல. முதல்ல என்ன சொன்னா? கடல்ல இல்லைன்னு சொல்லிட்டான். இப்ப கடல்ல மீன் ரெண்டு வலை கிளியத்தக்கதாக, அவனோட வலை கிளியத்தக்க படகு நிரம்ப வச்சு கடல்ல மீன் பிடிச்சான். அது ஒரு அற்புதம் தானே? ஆனா அதை விட பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? அவங்க வாங்க மீன் பிடிச்சி இயேசு கரையில் மீனை சுட்டு கொண்டிருக்காரு. வலையும் இல்லை தூண்டிலும் இல்லை, ஆனால் கத்து மீனை வச்சு கொண்டு இருந்தாங்க. அதுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வல்லமை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவார். அதுக்கு என்ன தேவை? விசுவாசம். அவருடைய வல்லமைக்கு பேர் கிருபை. அந்த கிருபைய பேர் என்ன தேவை? இது இருந்தா, அது இருந்தா, அப்படி இருந்தா தான் வாழ முடியும். இல்ல,
இப்படியும் வாழ முடியும். என் கையில தூண்டில் இல்ல, வலை இல்ல, ஆனா கத்தால முடியும் இதை செய்ய. இது ஒரு லைஃப் சேஞ்ச். இதெல்லாம் இருந்தாதான் வீடு கட்டலாம், காக வாங்கலாம் நினைக்க வேணாம். ஒரு சதை கையில பணமே இல்ல. பிள்ளைகளே, உங்களை சாப்பிட இல்லையான கேட்டவர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கத்த உங்களுக்கு செய்வா. உங்கள் மூலம் ஆயிரங்களை கத்த போஷிப்பார். கடல்ல போய் மீன் பிடித்து வருகவள நீங்க போஷிப்பீங்க. என்ன செய்வேன், எப்படி வாழ்வேண்டு தெரியாம உனக்குள்ளே தேவனே வல்லமை வரும். நீ விசுவாசத்தால் வரும். தேவனுடைய சக்தி, தேவனுடைய பலன் உனக்குள்ள வரப்போகுது. அது வரும் பொழுது நீ யாருடைய தயவும் இல்லை, அவனுடைய தயவிலே வாழ்வாய். இப்படி வாழ்க்கைக்கு இப்படி எல்லாம் நடந்தா எப்படி வருவேன் அப்படின்னு கூடாது. எப்படிதான் இருந்தாலும் கத்துக்கு வழிகள் உண்டு பண்ணுவார். தேவ வார்த்தை நமக்கு வார்த்தையை கொடுத்துட்டாங்க, எழுதி கொத்தி கொடுத்துட்டாங்கல்ல. ரெண்டு பேர் ஒன்று மூணு, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய சிலவற்றை, சிலவற்றையா யாவற்றையும் அவருடைய அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளும். அந்த வல்லமை தந்துச்சு. எது திவ்ய வல்லமை? திவ்ய வல்லமை என்ன? தேவ வல்லமை. தேவ வல்லமை என்னது? இருப. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவுக்கு எது எதெல்லாம் இருக்குதோ அதுல ஒன்னும் குறையாம உங்களுக்கு எனக்கும் கிடைக்கும். அவர் கொடுத்துட்டார். அவருடனே ஒரே ஆவியாக்கா. நீ வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவராமே. Jesus saves, வழங்கும், சுகமளிக்கும் அற்புத ஆராதனை. வியாபாரத்தில் தோல்வியோடு, திருமண தடையோடு, கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற முடியாமல், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், இந்த நோயிலிருந்து எப்பொழுது நான் சுகம் பெற்று எழும்புவேன் என்று சொல்லி அநேக பிரச்சனைகளோடு விடுதலை பெற வழி தேடி காத்து கொண்டிருக்கிறீர்களா? நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 5 மணிக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையான தேவ செய்தியோடு பாஸ்டர் வால்டர் ராஜமணி. ஜீசஸ் சேவ்ஸ், இலக்கம் 545, ஸ்ரீ சங்கராஜ மாவத்தை, கொழும்பு 10. இதோ உங்கள் அற்புதத்தின் நாள். உங்களுக்கு என்ன வேணும்? கிருபை பெற என்ன வேணும்? கிருபை பெற என்ன வேணும்? விசுவாசம். கடவுளுக்கு இதை செய்ய முடியும். இப்படி வாழ்க்கைக்கு இப்படி எல்லாம் நடந்தா எப்படி வருவேன் அப்படின்னு நினைக்கூடாது. எப்படிதான் இருந்தாலும் கத்துக்கு வழிகள் உண்டு பண்ணுவார். இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன், இனி பெரிய குழிதான், இதுக்கு மேல எப்படி நடக்கணும்னு நினைக்காத. இதுவரை நடந்து வந்து இனிமேல் கத்துகனை பறக்க வைப்பார். அவர் பறக்க வைப்பார். அவர் பறக்க வைப்பார். அவட வல்லமைய விசுவாசிக்க வேணும். அவட வல்லமைய சொல்லுங்க, சொல்லுங்க. அவட வல்லமைய 2 ராஜாக்கள்ல திருப்பினா, திருப்பினா கால வாசித்த 3:4 எலிசா. ராஜாக்கள் யுத்தம் பண்ண போவாங்க. அவங்க 7 நாள் தமஸ்கு வழியா போற நேரம், 7 நாள் குதிரைகளுக்கும்
யுத்த வீரர்களுக்கும் தண்ணி இல்லை. ஐயோ எங்க எங்களை சத்துவம் கையில கத்து கொடுத்துருப்பாரா அப்படி ஒரு பயம். அந்த நேரம் தேவ மனுஷன் இல்லையான்னு கேட்டான் யோசபாத். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவ வார்த்தை, தேவ வார்த்தை. நமக்கு வார்த்தையை கொடுத்துட்டாங்க தானே, எழுதி கொத்தி கொடுத்துட்டாங்கல்ல நமக்கு இருக்கு. இப்ப நாங்க என்ன சொன்னோம், அதை விசுவாசிக்கணும். எலிசா வந்தான், என்ன தண்ணி இல்ல. அவர் சொன்னா உங்க இருக்கிற இடம் வாய்க்காலை வெட்டுங்க. வாய்க்காலை வெட்டுறனா என்னத்துக்கு வெட்டுவான், எங்கேயாவது ஒரு நதி இருந்தா அந்த நதியை கொண்டு வாக்குதான் வாய்க்கால் வெட்டுவான், இல்லாட்டி மழை பெய்க தண்ணி நிகப. எலிசா சொல்லலாம், வெட்டு, உனக்கு வேண்டிய விதமா குளங்குளமா வெட்டு, காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க, ஆனால் கத்திருந்த வாய்க்கால்கள் தண்ணீரை நிகம்ப பண்ணுவா. பேங்க் அக்கவுண்ட திறக்கிறதுனா ஆனா பேங்க்ல பணத்தை போடுறது கத்த, கார வாங்குறதுனா லீசிங் கட்டுறது, வீட்டை கட்ட ஆரம்பிப்பதுனா ஆனா கட்டி முடிப்பது என் ஆண்டவர், அவருடைய வல்லமை நம்புங்க. திருமணத்துக்கு என்ன செய்வேன் அதெல்லாம் யோசித்து கொண்டு உட்காராத, திருமணத்தை பேசி நாள போடு, அதை நடத்தி முடிப்பவர் ஆண்டவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வல்லமை நம்பு, வல்லமை நம்பு. உங்களுக்கு தேவ விசுவாசம், எந்த ஆழமான குழியில விழுந்துதாலும் என்னை உயர்த்துவா. விசுவாசிக்க விசுவாசிக்க விசுவாசிக்க. எனக்கு சம்பாதிச்சு தர ஒரு ஆம்பளை புள்ள இல்லையே, கவலைப்படாத, திட்டங்களை போடு, அதை நிறைவேற்றது ஆண்டவர். ஆண்டவர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்க பண்ணப்படும், ஆனால் ஜெயத்தை கொடுப்பது என் தேவன். நான் சின்னவன் தான், ஆனால் நான் ஆயுதங்களையும், நான் சிறியவன் தான், நான் உயர்ந்த ஜாதி மகதகன கத்தகனை மாற்றுவா. ஏன் பலன் இல்ல, நான் அவட பலத்தை நம்புறேன். எத்தனை பேரோட பலத்தை நம்புறீங்க, விசுவாசிங்க. ஏன் கார்ல பெட்ரோல் டேங்க்ல ஒரு சொட்டு பெட்ரோல் இருக்கல, 34 கிலோமீட்டர், அதுவும் அடுத்த பெட்ரோல் செட் பண்ண நான் காரை ஓட்டுறேன். எப்படி, அது தேவனுடைய சக்தி. இந்த பல்புக்கு கரண்ட் இல்லாம வெளிச்சம் கொடுக்க முடியாது, ஆனா இத்தனை பெரிய சூரியனை கத்தர் வெளிச்சம் கொடுக்க ஒரு கரண்ட் எல்லாம் வைத்து போனால் அவட வல்லமை. என் தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கொண்டால் எல்லாம் ஆகும். வாய்க்கால வெட்டு, காற்றை காண மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால்கள் தண்ணி பீகட்டு பாயும். ஒரு குதிரல்ல, ரெண்டு குதிரல்ல, எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் நான் அவர்களை திருப்தி ஆக்குவேன். உங்க பேலன்ஸ பாக்கணும், உங்க பலத்தை பாக்கணும், உங்க சம்பளத்தை பாக்கணும், உங்க அக்கௌண்ட்ஸ பாக்கணும். நீங்க தேவனை வல்லமே பாருங்க. எலிசா, எலிசாட ஊழியக்காரங்க எல்லாரும் கூடாகம் வெட்டு, கூடாகத்துக்கு மகம் வெட்டினாங்க. மகத்தை வெட்டுற நேரம் ஒரு மண்ட கோடரி கை தவறி நதியில விழுந்துட்டு, அது இரும்பு. அந்த காலத்துல 400 வருஷத்துக்கு முதல் கோடாக என்றால் ரொம்ப விலை கூட, ஏன்னா மெஷின் இல்ல. எனவே அவன் கடன், ஐயோ கடனுக்கு வாங்கிட்டேன், கடன் மில்லியன் கணக்கு கடன், கடன் கோடரி விழுந்துட்டு நதியில, அது உள்ள போயிட்டு தேவனுடைய மனசு கேட்ட எங்க அது விழுந்துச்சு. ஒரு மகத்துல கொப்பை வெட்டி
அவன் தண்ணில போட்டான், அந்த கோடரி தண்ணிக்கு மேல மிதந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, நானும் நீங்களும் வணங்குற தேவன் இரும்பை கூட மிதக்க பண்ணுற தேவன். இரும்பை மிதக்க பண்ணுவா. நீ எந்த ஆழமான பிரச்சனையில, நீ எவ்வளவு பாரமான பிரச்சனை விழுந்தாலும் தேவன் உன்னை மக்களுக்கு தெரியத்தக்கதாக வெளியில வெளியே வெளியில உடைய பார்க்கத்தக்கதாக கத்த உயர்த்துவார். எல்லாமே முடிந்தது நினைக்கலாம், ஆனா தேவன் சொல்ல இனிதான் நான் ஆரம்பிக்க போகிறேன் என்ன வல்லவே நம்பு. நம்புக தேவனாலே முடியும். இரும்பை மிதக்க பண்ணுற தேவன், அது வல்லமை நம்பு, அது வல்லமை நம்பு. எனக்கு இந்த அற்புதம் செய்ய முடியும், நீ நம்புகாயா? அப்படி என்ன பாவி அடைவாயாக. அற்புதங்கள் நடக்க போகுது, நீங்க விசுவாசிக்கீங்க, விசுவாசிக்கீங்க. பிசாசு உங்களுக்கு பிரச்சனை பெருசா காண்பிக்கான், உங்க கண்ணை கூடாக்குறான், ஆனா தேவனுடைய வல்லமை பெருசா பாருங்க. நான் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புறேன், உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கலாம், ஆனால் சத்துருக்களை சுற்றிலும் என் தேவன் அவர் இருக்கிறார். நடக்க போகுது அற்புதம், எப்படி வெளியே கொண்டு வாகுது, ஆமே கண்ணு திறக்கணும், அறிந்து கொள்ளணும். ஏன் ஜனங்கள் அறியாமையினால் சங்கமாக்கிறாங்க, ஏன் அறியல, அறிந்தால் விசுவாசிக்கணும். நேற்று ஓகேடா, ஏன் எங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் எத்தனை வருஷம் தானே பிரச்சனை இருக்கு, ஏன்னா தெரிந்து கொள்ளாவிட்டா. நான் அண்மையில் ஒரு வீட்டுக்கு போனேன், வீடே இருட்டாக்கு, ஏன்னு கேட்ட, இல்லை பாஸ்டர் காலையிலேருந்தே காண்ட வெட்டிட்டான் என்னன்னு தெரியாது, இருட்டிலே இருக்காங்க, நே மெழுக்கு மெழுகுத்து வச்சு நான் வெட்டிடுறேன். நான் வாகனம் ரெண்டு பக்கத்தில் வீடு லைட்லாம் இருந்துச்சு, என்னான்னு சொல்லி வெளியே வந்து பார்க்கேன், ட்ரிப் சுவிட்சை வெளியே வச்சுக்கான், மடையன் மடையன் மீட்டரை வெளியே வைக்கணும், ட்ரிப் சுவிட்சை உள்ளுக்கு வைக்கணும். ரோட்டில் போகத்தான் ட்ரிப் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான் காலையிலேருந்து, ஏன் அறியல, மடையன் மடையன் மடையன். கத்து கலக எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க, நீ அறியாதனால தான் பிரச்சனை, நீ அறிந்து கொள்ளணும். தேவன் அவருடைய வல்லம் என்ன, எங்க பிரச்சனை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளே இருப்பது புதிய ஆவி, அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது, எனவே காலம் வாழ்ந்ததை போல நான் வாழ மாட்டேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். வெளியே எடுத்து
Papa Venaskai. அந்த சரீரத்துக்குள்ளே ஆவியை கொண்டு வந்து அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியும் என்றால் உங்களுடைய பேங்க் கணக்குகள் வட்டி கணக்குகளை அதே ஆவியானவரை கொண்டு தீர்த்து விடுவார். வாங்க ரெண்டு பேர் ஒன்று மூணு தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய சிலவற்றைய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளும். அவருடைய திவ்ய வல்லமை தந்தருளும். ஆமே ஆமே தந்தருளும். ஆமே இல்ல ஒழுங்க வாசி ஒழுங்க தந்தருளும்னா ஃபியூச்சர் தந்தருள். அப்ப ஏற்கனவே கொடுத்துட்டாங்க கொடுக்கலையா? உங்க ஜீவனுக்கு வேண்டியதையும் தந்துட்டாங்க தரலையா? உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் 2000 வருஷம் உங்களுக்கு தந்துட்டா. இப்ப நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆசீர்வாதத்தை பெற நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சுட்டா. அவர் முடிச்ச வேலையை நீங்க ஆரம்பிக்க கூடாது. அவர் செஞ்சுட்டா. தந்தருளினது மன்றி தந்துட்டால் ஜீவனுக்கும் தேவபக்தி உங்க வாழ்வதற்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் தந்துட்டார். அந்த வல்லமை தந்துச்சு. எது? திவ்ய வல்லமை. திவ்ய வல்லமை என்ன? தேவ வல்லமை. தேவ வல்லமை என்னது? கிருபை. கிருபை. தேவ வல்லமை என்னது? கிருபை. என்னத்தை தந்துச்சு? ஜீவனுக்கு மீனை தந்துச்சா? தந்துச்சு. மீனம் கூட தருவது என்னது? அழக தகவது. எப்படி பிரதர் நீங்க கருப்பா இருந்த நீங்க இவ்வளவு வெள்ளையா வந்துட்டீங்க? என்ன பூசுங்க? ஒன்னும் பூச எல்லாம் கத்தடி கிருப பத. சாங்கிற நேரத்துல 32 பல்லு இருக்குது. எப்படி உங்களுக்கு தெரியுமா நான் என்ன பூசினேன்னு? என்னத்தை பூசினா? ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கிருப. ஒரு நாளைக்கு எத்தனை பல்லு வலிக்குங்க பாஸ்டர்? ஒருத்தரம் தான். அதுவும் வெள்ளிக்கிழமை அந்திக்கு மட்டும்தான் பல்லு பல்லு காலெல்லாம் விளக்க மாட்டேன். எவ்வளோ மாதிரி பாக்கீங்க நீங்க? டீ குடிக்கதே பல்லு விளக்காம ஏதோ என்ன புதுசா பாக்கீங்க? வாங்க கேட்டா சொல்லாக அப்பதான் டேஸ்ட் ஆக்குதான். நீங்களும் சுத்தம் செய்யுங்க. இவ்வளவு சரீர சுகத்தோட காரணம் என்ன? என்ன விட்டமின் எடுக்கீங்க? எவ்வளவோ விட்டமின் எடுத்து என்னன்னோ அவிக்கான். ஆனா நாம ஒண்ணுமே எடுக்கல, எல்லாம் கிருப. ஆமே. யார் யார் கட்டை ஆக்கீங்க? கட்டையான எல்லாரையும் நெட்டையாக்க முடியும் கிருபையால. முடியுமா முடியாதா? விசுவாசிங்க விசுவாசிங்க நம்புங்க. வெளிநாட்டில் பல்லு இல்லாதவனுக்கு எங்க அவன் அவனுக்கு சபையில் உட்காந்துக்க நேரம் அபிஷேகம் வந்து தங்க பல்லு வளருது. ஏன் சபையில் மட்டும் அப்படி ஒரு அனாயிண்டிங் வந்துருந்தாக்கி எவ்வளவு பேர் பொய் பல்லு போட்டு வந்திருக்காங்க. தங்க பல்லு வர வர நான் புடுங்குவே இல்லை, அத வச்சே ஒரு பில்டிங் கட்டுவேன். எதுக்கெல்லாம் கைத்தட்டுறேன்னு தெரியா? அவ கைத்தட்டு
அவருடைய திவ்ய வல்லமை ஜீவனுக்கும் தேவ பக்தி உங்களுக்கு வாழ்வதற்கு வேண்டிய அத்தனையும் தேவனுடைய வல்லமை தரும். அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வாழ. அடுத்தது ஜீவனுக்கு எல்லாமே தந்தது கிருபை தானே. அப்ப அந்த வல்லமை ஜீவனுக்கு வேண்டிய தரும். உங்களை ஆவிக்குரிய மனுஷனா மாத்தோம். உங்களை உன்னதத்தில் உட்காக வைப்பது தேவண்டே. உங்களை வலது பக்கத்தில் உட்காக வைப்பது தேவண்டே. உங்களுக்கு தெரியுமா இயேசுவுக்கு எது எதெல்லாம் இருக்குதோ அதுல ஒன்னும் குறையாம உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். அவ கொடுத்துட்டார், கொடுத்துட்டார். இயேசு பகலோகத்துக்கு போனாங்க இல்லையா? நீங்க போவீங்களா இல்லையா? வலது பக்கத்தில் நீங்க உட்காருவீங்களா இல்லையா? அவர் உட்கார்ந்தாரு. இயேசு ஆள போறாரு பூமிய, நீங்களும் நானும் ஆள்வோம் அல்லவா? அவர் அவ்வளவுதான் தர்றார். இயேசு சொன்னார், என்ன விசுவாசி அப்பா, நீங்க என்னையும் என்ன அனுப்பினவங்க விசுவாசி, இந்த லிங்க விசுவாசி, அப்படின்னா நான் செய்த கிரியையும் செய்வாய், இதை விட பெருசு செய்வாய். அப்ப சரீரத்துக்கு வேண்டியதையும் தேவ பக்திக்கு வேண்டியதையும் தரும். நான் சரீரத்தை பத்தி அடிக்கடி பேசுகிறேன். உங்க வாழ்க்கைக்கு பணம் வேணுமா, பொருள் வேணுமா, எல்லாத்தையும் தரும். அது அவருடைய கிருபை, அது அவருடைய கிருபை. ஆனா தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் உங்களை தரும். ஒன்று குறைந்தர், அதுக்கு ஒரு உதாரணம் தானே, டைம் போதாது. ஒன்று குறைந்த 6:17, 1 Corinthians 6:17, அப்படியே கத்தரோடு இந்த இசைந்திருக்கவனும் அவருடனே ஒரே ஆவியாக்கா. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவராமே. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவராமே. இயேசு வேற, நீங்க வேறல்ல. உங்களை பார்க்கவங்க ஸ்ரீலங்கால இயேசுநாத இவன் தான் சொல்ல போறாங்க. ஏன்னா உங்ககிட்ட அவர்கிட்ட ஒரே ஆவியாக போது அதே லெவல கத்த கொண்டப்பா. உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல வல்லமை பெற, இந்த உலகத்துல வல்லமையான ஊழியக்கான இருக்க, நான் எவ்வளவு ஊழியக்கான பத்தி படிச்சிருக்கேன், எவ்வளவு ஊழியக்கான பத்தி பார்த்துருக்கேன். நான் அறிந்து கொண்ட ஒன்றுதான், எதுவுமே கத்தர் மனுஷன் எதையும் செய்து பெறக்கு கொடுக்கல, எல்லாம் அவருடைய கிருபையில கொடுத்தா. எல்லாத்தையும் மனிதன் பெற்றிருப்பது விசுவாசத்துல, அவ்வளவுதான். அப்ப ஒரே ஆவி, ஆவிக்குரிய வாழ்க்கை. இயேசு அற்புதம் செஞ்சா நீங்களும் செய்வீங்க. ஆமே, ரைட். இப்ப கடைசியா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த திவ்ய தன்மையை, இப்படிப்பட்ட ஒரு மகிமை, இயேசு போல ஒரு தெய்வீக தன்மை, இப்படிப்பட்ட தெய்வீக எல்லாம் கவனிங்க, இப்படிப்பட்ட தெய்வீக தன்மையை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வது, எப்படி நாங்கள், எப்படி நாங்கள் என்னத்தை செய்து பெற்றுக்கொள்வது, என்னத்தை செய்து, எப்படி நாங்கள், கேள்வியே பிள்ளை. தேவன்டைய வல்லமைய நீங்க எதையும் செய்து பெற, ஏன்னா அது கிருபை. கிருபையில கிடைக்கிறத கிரியையினால பெற முடியாது. அப்ப கேள்வியை மாத்தி போடுறேன், இந்த தெய்வீக வல்லமைய எப்படி நாம் வெளியிலே கொண்டு வருவது? உள்ளக்கு சந்தோஷம் எங்கக்கு, அதை எப்படி வெளியே கொண்டு வர, எப்படி வெளியே கொண்டு வர்றது? நம்பர் ஒன், மனம் புதிதாக வேண்டும். நம்பர் ஒன், மனசு புதுசாகும். மனசில் புது சிந்தனை, உங்கள் சிந்தனை ஆகணும். புது காரை எடுத்து பழைய மனசோடு நீங்கள் உட்காந்தா வேஸ்ட் தான். புது வீட்டுக்குள்ள பழைய சிந்தனோடு போனால் வேஸ்ட். வீடு புதுசு, பெயிண்டும் புதுசு, டிவியும் புதுசு, ஆனால் மண்டை பழசு இல்லை. புது சிந்தனை, மனசு புதுசாங்க. மனுஷங்க தானே, நீங்கள் மனிதனா, நீங்க மனிதனா, ஆமாவா இல்லையா? நீங்க மனிதனா இல்லையா? இல்ல. நீங்க யாரு? ஆவிக்குரிய மனிதன். அவ மாத்துங்க.
நான் நடக்காமட்டு நடப்பேன், நடக்கலாம் போனா உட்காருவேன், அது மனிதன். நடக்க முடிந்த வரை நடப்பேன், நடக்க முடியாத பொழுது நான் பறப்பேன். கடவுள் என்னோடு இருக்கார். ஆயிரம் பேர் எதிர்த்தாலும் ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் உலகத்தை ஆட்டி படைக்கணும் நான் மாட்டுவேன். என் வாழ்க்கை எப்படி என்றால், உலகத்தில் கோடீஸ்வரன் பில் கேட்ஸ் அவனையும் தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ தேவனாலே வைக்க முடியும். ஏனால் தேவன் வாக்கு பண்ணிக்கார், நான் பூமியில உயர்ந்த ஸ்தலத்தில் உன்னை வைப்பேன். பில் கேட்ஸ் தலை நான் கழுத்தல்ல, கர்த்தர் சொல்றார் பில் கேட்ஸை கீழே போட்டு உன்னை தலையாக மைண்ட சேஞ்ச் பண்ணுங்க. இது முடியாது, அது செய்ய இயலாது அப்படி நினைக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கவங்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல அவர்கள் செட்டைகளை எடுத்து எழும்புவாங்க. நீங்க எழும்புவீங்க. ஆமே. எல்லா பறவைகளும் மழை வந்தால் ஒரு கூரையை தேடி போகும், ஆனால் கழுகு மழை வரும் பொழுது மழையிலிருந்து தப்ப மேகத்தை தாண்டி பறக்கும். முடியாதது என்று சகத்திரத்தில் ஒன்றுமில்லை. வாழ்க்கையில நான் கீழே விழலாம், நான் கீழே விழுந்தபடியா நான் தோத்துடன் அல்ல, நான் திரும்ப எழுப்பி ஓடுவேன், நான் ஜெயிப்பேன். ஏனென்றால் வெற்றி எனக்குரியது, வெற்றி எனக்கு சொந்தமானது. பத்து பேர் என்னோடு இருந்தால் தான் இதை செய்யலான் இல்ல, மனச மாத்துக. ஒத்த மனுஷன் செய்வதற்கு சந்தர்ப்பம் இல்ல, ஆனால் கத்தர் வழிகளை திறப்பா நம்பு. மனச மாத்துக, உங்க சிந்தனை மாத்துக. வார்த்தையில உங்க சிந்தனை போடுங்க, போட்டு உங்க சிந்தனைய வார்த்தை கேட்டபடி மாத்துங்க. இல்ல சிந்தனை கேட்டபடி வார்த்தையை மாத்துக வேணாம். நிறைய பேர் அவன் மைண்ட் செட்டப்புக்கு மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பைபிளை மாத்திக்குவாங்க. உங்களை மாத்துங்க, ஆண்டு காலம் முடியும். ரெண்டாவது விசுவாச சிந்தனை, ஃபேத். எப்பயும் விசுவாசத்தை பேசுங்க, விசுவாசத்தில் பேசுங்க. கிருபை என்னும் நதி ஓடிக்கொண்டே இருக்குது, அந்த தண்ணி ஓடுது, ஆனால் வீட்டில் நீங்கள் தண்ணி இல்லாமல் இருக்கீங்க. ஏன் கிறிஸ்தவன் கடனோடு, ஏன் கிறிஸ்தவன் பணப்பிரச்சனோடு, ஏன் கிறிஸ்தவன் தோல்வியோடு வாழ்கிறான்? ஏன்னா நதி ஓடுது, ஆனால் நீங்கள் பிவிசி பைப் அங்கே அடிக்க வேணும். அதுதான் உங்களுக்கு தண்ணி குணகம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் ரட்சிக்கப்படலாம். அப்போ கிருபை உங்களுக்கு பெற்று தருவது உங்கள் விசுவாசம், உங்கள் மைண்டில் விசுவாசம் வாடும். உங்கள் விசுவாசத்தை உலகத்தை ஜெயிக்கும். ஜெயம் ஜெயத்தை எப்போது தந்துட்டார், விசுவாசனாலே பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசனால் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தவர்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை மறுபடி பெற்றார்கள். நீ சாகு, நான் விசுவாசல மறுபடியும் பெறுவேன் சொன்னாங்க. சாதா பேசா கூட தாய் என்ன சொல்லிப்பா, மூணு பேரும் கும்பிட வேண்டாம், செத்து போங்க. ஆனா செத்தாலும் நெருப்பிலிருந்து தேவன் திரும்ப தருவா. என்னை எல்லாரும் சேர்ந்து புதைக்கலாம், ஆனா நான் மறுபடியும் திரும்ப வருவேன். எப்படி உள்ள போனோம் அப்படி வர மாட்டேன். நான் தனியே தான் புதைஞ்சேன், ஆனா வரும்பொழுது நான் ஆயுதங்களாக வெளியில வருவேன். உங்க மனசை மாத்துக, எப்பயும் நம்பிக்கை பேசுக, எப்பயும் விசுவாச பேசுக. தேவனாலே முடியும். என்னை விட்டு பிரிந்து என்னை எதிர்த்து ஆயிரம் அடி அல்ல ஆயிரம் மைல் தூரம் போனாலும் நான் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் யூ டர்ன் போட்டு இங்க வந்துதான் ஆக வேண்டும். தேவனால் முடியும். என் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், கரடிக்கு தப்பினார்கள், அக்கினி ஆஸ்தங்களை அவித்தார்கள், மதில்களை தாண்டினார்கள், ஜெயங்களை பெற்றார்கள். நீங்கள் ஜெயமாய் வாழ்வீர்கள், விசுவாசத்தோடு வாழுங்கள்,
பேசாமல் விசுவாசத்தையே பேசுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.